ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 30-லேருந்து 75 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக இருக்க பேஸ் நம்பர்ஸ், அதாவது பேஸ்னால் நியரில் இருக்க நம்பர் 50 தான் எடுக்கணும். 50 இஸ் த பேஸ் நம்பர் ஃபார் எவ்ரி திங். 36-க்கு 50-க்கும் டிஃப்ரென்ஸ் 14, 49-க்கும் இதுக்கும் 1, 4 அண்ட் 16. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுன்னா 25 எடுத்துக்கோங்க. இதோட பாதி 50 பாதி 25. இதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல 25 கூட இதையும் இதையும் சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 50 - 36 50 17 கம்மியாக இருக்கு மைனஸ். ஸோ 14 சப்ராக்ட் பண்ணணும். ரிசல்ட் இஸ் 11. தென் ஸ்கொயர் திஸ் 14. இந்த 14 நம்ம சப்ராக்டும் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கொயரும் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம்னா 196. அதை எப்படி எழுதணும்னா இங்கிருந்து எழுதிட்டு வரணும், இந்த ஒரு டிஜிட் கூட தான் ஜாயின் ஆகணும். அந்த மாதிரி எழுதணும் 1, 2, 9, 6. அதாவது 8 டிஜிட் நம்ம இந்த ஸ்கொயர் பண்றப்போ 196 3 டிஜிட் வருது, பட் நமக்கு 2 டிஜிட் தான் வெளியே வரணும், மிச்ச டிஜிட் இது கூட ஜாயின் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்கணும். 1, 2, 9, 6 இஸ் த ஆன்சர். இப்போ இதுவே நம்ம அடுத்து இதுக்கு பார்க்கலாம். 50 இருந்து இது எவ்வளோ கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. ஸோ 25 - 1 = 20. எவ்வளோ கம்மியா இருக்குன்னு சொன்னேன், 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 0, 1. திஸ் இஸ் 49 ஸ்கொயர். அடுத்து இப்போ நம்ம 54 பார்க்கலாம். 54-க்கும் 25 தான் பேஸ், ஆனால் 50 எவ்வளோ அதிகமாக இருக்கு? 4 அதிகமாக இருக்கு. ஸோ 25 + 4 ஏன்னா அதிகமாக இருக்கு. இங்கே இது வரைக்கும் கம்மியாக இருந்துச்சு, அதனால சப்ராக்ட் பண்ணோம், இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ 25 + 4 = 29. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொன்னேன், 4. 50 + 4 அதிகமாக இருக்கு. ஸோ 4-ஐ ஸ்கொயர் பண்ணும், 16. 54 ² = 29, 16. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 66 பார்த்தீங்கன்னா 50 - 16 அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 25 கூட அந்த அதிகமாக இருக்க 16 ஆட் பண்ணும். 25 + 16 = 41 வரும். நெக்ஸ்ட் இந்த 16-ஐ ஸ்கொயர் பண்ணும். 16² = 256. வெளியே 2 டிஜிட் தான் வரும், 256. ஸோ இந்த 2 வந்து இதுக்கு பேரலா கீழே வரும். 4, 3, 5, 6 த ஆன்சர். 72-க்கு பார்த்தீங்கன்னா 50 - 22 அதிகமாக இருக்கு. ஸோ 25 + 22 = 47. 22² பார்த்தீங்கன்னா 484. 84 மட்டும்தான் வெளியே வரணும், அந்த 2 டிஜிட் தான் வெளியே வரணும், இன்னொரு டிஜிட் இங்கே ஜாயின் ஆகிடும். எப்பவுமே இங்கே 4 டிஜிட் வந்தாலும் 2 டிஜிட் மட்டும்தான் வெளியே வரணும், மிச்ச 2 டிஜிட் இந்த பக்கம் வந்துடணும். 4, 8, 1, 5, 1, 8, 4 இதுதான் நமக்கு ஆன்சர். இதே மாதிரி நம்ம ஈஸியாக ஸ்கொயர் நம்பர் 30-75 வரைக்கும் கால்குலேட் பண்ண முடியும். 1-30 வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1-20 வரைக்கும் பேசிக்காக எல்லாருமே கட்டாயம் ஞாபகம் வச்சுதான் ஆகணும், அப்போ தான் நமக்கு ஸ்பீட் அப் கிடைக்கும். 21-30 வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். 21 = 441. 22 = 484. நமக்கு 25 மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 625. 30 எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 900. 25 - 30. 21 இது. 21-க்கு அப்படியே பாட்டம்ல 29, அதாவது ரிவர்ஸ்லேருந்து அடுத்த நம்பர் இஸ் 41-ல தான் முடியும், பட் 841. திஸ் இஸ் 29 ஸ்கொயர். 484 இங்கே பார்த்தீங்கன்னா 784. This is 27 square. Last 2 digits same ஆக வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
23 square is 529, unit digit 9, and 24 square is 576, unit digit 6, and last two digit is 76, last two digit is 29 in 23 square. 23 square, 27 square, same, 729, unit digit, sorry, unit digit and tens digit, rendu same arukum, and 24, 26, same arukum, which is 676, last two digits. இவ்வளவு ஸ்கொயர் நம்பர்ஸ் 21 ல இருந்து 30 வரைக்கும் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரம் 30 ஆன்வர்ட்ஸ் நீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.